ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியில் இப்போ இருக்கிற விதிமுறைகளில் புதுசாக ஒரு திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி இன்றைக்கி ஒரு செய்தி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஒரு சூப்பரான திட்டம் இது. வந்து கேரள மாநிலத்தில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு திட்டம் தான். அதை தான் நம்ம டிஎன்பிஎஸ்சிலையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கேரளாவில் ஒரு தடவை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாக்கா அதோட வேலிடிட்டி வந்து 3 வருஷத்துக்கு செல்லும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க நோட்டிஃபிகேஷனில் ரிலீஸ் பண்ண காலி பணியிடங்களை நிரப்பினதுக்கப்புறமும் அடுத்த 3 வருஷத்தில் புதுசாக ஏதாவது காலி பணியிடங்கள் உருவானா ஏற்கனவே அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி அந்த எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்திருக்கவங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. 3 வருஷத்துக்கு அவங்களோட மார்க் செல்லுபடியாகும். அடுத்த நோட்டிஃபிகேஷனை உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. புது வேகன்சி வந்ததுன்னா பழைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்போ யார் பாஸ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம தமிழக அரசோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வலியுறுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க திட்டம். அந்த நியூஸ் தான் இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கு. அந்த நியூஸ் நீங்களே பாருங்க. கேரளத்தை போல தமிழகத்திலும் அரசு துறைகளில் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கு ஏற்கனவே தேர்வாணைய தேர்வுகளில் வெற்றி பெற்று தகுதி பட்டியலில் உள்ளவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும். இதற்காக டிஎன்பிஎஸ்சி விதிகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. அரசு பணியாளர் தேர்வாணைய நியமனங்கள் தொடர்பான வழக்குகள் கடந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட தவறான நடைமுறைகளால் ஏற்பட்டது என்பதை தற்போதைய திமுக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். கேரள மாநிலத்தில் பணியாளர் தேர்வாணைய தேர்வில் வெற்றி பெற்று தகுதி பட்டியல் உள்ளோருக்கான தகுதி செல்லுபடி காலத்தை 3 ஆண்டுகள் என அந்த மாநில அரசு வகுத்துள்ளது. காலி பணியிடங்களுக்கு முதலாவது பட்டியலை கொண்டு நிரப்பிய பிறகு மீதமுள்ள தகுதியானவர்களை அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் ஏற்படும் போது அதில் நியமிக்கும் நடைமுறையை கேரள அரசு அமல்படுத்தி வருகிறது. இதனால் கேரளத்தில் ஏற்கனவே தேர்வு எழுதி தகுதி பெற்றவர்கள் மீண்டும் மீண்டும் தேர்வு எழுத வேண்டிய நெருக்கடி இல்லை. ஆனால் தமிழகத்தில் தேர்வாணைய தகுதி பட்டியலில் தகுதியானவர்கள் இருந்தபோதும் அவர்களை கொண்டு மீதமுள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் புதிய பணி நியமனத்தை நிரப்புவதற்கான அறிவிப்பானை வெளியிடுவது வாடிக்கையாகவே உள்ளது. இந்த விதிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் பற்றி கோர்ட் கொடுத்த தீர்ப்பை காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹை மார்க் எடுத்த ஆண்களுக்கு வேலை கிடைக்காம போகுது. இதற்கு கோர்ட் சரியான தீர்ப்பு தான் கொடுத்துருக்கு. இதை தமிழக அரசு சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் அந்த ரிசர்வேஷன் ஜட்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலையும் கேரளா மாதிரி அந்த 3 வருஷம் வேலிடிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான திட்டம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, வருஷம் புதுசாக நோட்டிஃபிகேஷன் வரப்போ ஏற்கனவே அந்த காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருந்தால் கூட அதை கேரி ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியோட புது நோட்டிஃபிகேஷனில் ஜாயின் பண்ணிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வருஷம் எக்ஸாம் எழுதிக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கும் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு ஜாபுக்கு கூட போக முடியாத மாதிரி ஆயிடுது. ஏன்னா போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்பவுமே முக்கியம். கொஞ்சம் கேப் விட்டால் கூட அது எல்லாமே மறந்துடும். லாஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுத்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்தவங்க கூட அடுத்த தடவை எக்ஸாம் வைக்கிறப்ப அந்த கட் ஆஃப் மார்க் கூட ரீச் ஆக முடியாமல் செலெக்ஷன் லிஸ்ட் வர முடியாமல் போயிடுறாங்க. அதனால் வருஷம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. இந்த படிக்கிறதுக்கே அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்காங்க நேரத்தை. சொல்ல போனால் 10 வருஷமெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அதுக்காகவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கனால ஒர்க்கில் கூட அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் வேலிடிட்டி கொடுத்து அவங்க அந்த தகுதியான மார்க் வந்துட்டாக்கா புதுசாக உருவாகிற காலி பணியிடங்களை ஜாயின் பண்ண வைக்கிறது ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். இதனால் அவங்க திரும்ப திரும்ப அதே எக்ஸாம் எழுதுறதையும் தவிர்க்கலாம். ரொம்பவுமே நல்ல திட்டம் டிஎன்பிஎஸ்சி. அதை கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வரைக்குமே புதுசாக ஏதாவது வேகன்சி உருவானாக்கா அதை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிக்கு ரூல் உண்டு. அதனால தான் சொல்லியிருக்கோம், கவுன்சிலிங் வரைக்குமே டிஎன்பிஎஸ்சியோட வேகன்சி ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதை டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்து காலி பணியிடங்களை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு புது நோட்டிஃபிகேஷனை அடுத்த வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ண தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அடுத்தடுத்த எக்ஸாம் வைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் வரும் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட ஏற்கனவே இருந்த டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் கூட சொல்லியிருந்தார் பாலச்சந்திரன் அவர்கள், என்கிட்ட 2019 வரைக்கும் கொடுத்த வேகன்சி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டோம், புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணப்பே சொல்லியிருந்தார். அதனால் இந்த மாதிரி புதுசு புதுசாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுனால அடுத்தடுத்து அவங்க தேர்வுகள் எழுதிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களால் வேலைக்கு போக முடியாமல் போயிடுது. இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். புதுசாக உருவாகிற வேகன்சிக்கும் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களை நிரப்புனாக்கா அவங்க கூட அந்த எக்ஸாமை விட்டுட்டு கிடைக்கிற டைமில் ஒர்க்கில் கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் போயிட்டு தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கே படிக்கிறாங்க. சிலர் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபுல் டைமாக படிக்க முடியுது. இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நம்ம சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லுவோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.